ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ முதல் முறையாக ஆக்சுவலாக நான் லைவ் போகிறேன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இதுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். முக்கியமாக சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபியோட ப்ரிவியூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய ஷாக்கிங் நியூஸும் வந்திருக்கு, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ரிவியூவில் நான் மட்டும் இல்லைங்க, முதல் முறையாக என்னோட நண்பர் மிஸ்டர் ஹேம்நாத், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் கிரிக்கெட் விளையாடிருக்காரு, கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ் திருவள்ளூர் விளையாடிருக்காரு. அட் த சேம் டைம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லாச்சாட்டில நாங்களாம் ஒன்னா தான் படித்தோம், அங்கேயே தான் கிரிக்கெட் கெரியரே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஒரு பக்கம் ஒரு லெவல் இருக்கும் விளாட்னேன், பட் ஹேம்நாத் வந்து பார்த்தீங்கன்னா ஹி மேட் இட் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ ஈவன் அபினவ் முகுந்த் அந்த கௌஷிக் காந்திலாம் இருக்காங்களா, அவங்களோடலாம் அவர் விளையாடிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுனும் போது நான் எப்படி ஒரு வெறித்தனமான ஒரு கிரிக்கெட் ஃபேனோ அந்த மாதிரி தான் ஹேம்நாத்தும் ஒரு வெறித்தனமான கிரிக்கெட் ஃபேன். இன்னி வரைக்கும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு, அந்த ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பீங் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆப்வியஸ்லி கிரிக்கெட் நாலேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஸோ அவர் கூட இந்த வீடியோ பண்ணலான்றத நான் ஆசைப்பட்டேன். ஸோ வெல்கம் டு காக்டெயில் ஃபியூரியஸ் ஹேமோ, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் உன்னோட சப்ஸ்கிரைபர் வந்து லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஐ திங்க் யூஆர் புட்டிங் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன். என்னோட இன்ட்ரடக்ஷனே ஒரு நிமிஷம் கிட்ட கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச். ரைட், ஓகே, கண்டிப்பா கொடுத்துதான் ஃபேக்டர் சொல்லி தானே ஆகணும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி முதல் முறையா என்னோட சேனல்ல உன்னை வந்து கெஸ்டா ஆக்சுவலா கூப்பிட்டதுக்கு. ஸோ வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்டரோட தான் வந்திருக்கேன். நம்ம என்ன நினைச்சோம்னா ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ப்ரிவியூ பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள வேற ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன், ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எம்எஸ் தோனி ஹஸ் ஸ்டெப் டவுன் அஸ் சிஎஸ்கே கேப்டன் அண்ட் ருத்ராஜ் தான் புது சிஎஸ்கே கேப்டன். இதை பத்தி உன்னோட வியூ என்ன? இல்லை, இது ஆக்சுவலி நம்ம முன்னாடி ஆஃப்லைனில் நிறைய பேசியிருக்கோம்னு நினைக்கிறோம்ல. ஸோ தோனி வந்து கண்டிப்பாக அதான் மேபி நம்ம என்ன நினைச்சோம்னா மிட் சீசனில் வந்து மேபி இந்த ஒரு கேப்டன். இல்லை, நான் அப்படி நினைக்கல. ஆக்சுவலி எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது, மேபி தோனி வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். சொன்ன மாதிரி சும்மா ஒரு பன்னி நோட்டில் படித்தேன், ஃபோட்டோ ஷூட்டு கேப்டன்சி ஃபோட்டோ ஷூட் கூப்பிடும் போது நான் வரல, ரித்து கூட்டு போக சொன்ன மாதிரி படிச்சேன். சோ பட் அகைன் அதுதான், தட்ஸ் ஹவ் இட் அப்படியே நடக்கும். நார்மலா தோனி பொறுத்த வரைக்கும் நமக்கு யா ஜெனரலி வந்து பாத்தீங்கன்னா எதுமே ஒரு பிளான்டா இருக்காது. சோ ஆல் ஆஃப் அ சடன் நடக்கும். எஸ் எனக்கு பர்சனலா ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா மிட் சீசன்ல ஒருவேளை தோனி வந்து லைக் எப்படி ஜடேஜாக்கு லைக் அந்த ஒரு குஷன் கொடுத்தாரோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜுக்கும் பண்ணுவாங்கன்னு. பட் ஆனா என்ன ஆங்கிள் இதை பண்ணிருப்பாங்கன்னு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, மேபி அந்த டிரான்சிஷன் பீரியட் நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த ஒரு மெயின் ஆப்ஷன் வருது, புரியுதா உங்களுக்கு? ஸோ ரீடைன் பண்ணும்போது ஒரு மூணு நாலு பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் ரீடைன் பண்ண முடியும், ஏன்னா அதுவே முக்கவாசி பட்ஜெட் எடுத்துரும். ஸோ அந்த வகையில வந்து தோனியும் வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே கிளியரா தெரிஞ்சிச்சு இந்த வருஷம் தான் அவரோட லாஸ்ட் இயர்னு, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அவர் முடி வைக்கும் போதே நம்ம எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஓகே இது ஏதோ சம்பவம் இருக்கு, இந்த வருஷம் டெஃபினெட்லி நாட் இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். இது என்னோட ஒரு இது, சி எனக்கு உள்ள போனா தோனி 50 வயசு கூட வரைக்கும் விளையாடணும் நான் பாப்பேன், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் ஐ திங்க் அவரு வந்து கண்டிப்பா அந்த டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய யோசிப்பாரு. சோ அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் இந்த வருஷமே ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்தா டெஃபினட்டா அந்த ஒரு டைமும் இருக்கும், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா லாஸ்ட் டைம் ட்ராஃபி வின் பண்ணி மும்பை இந்தியன்ஸ்க்கு ஈக்குவலா அந்த 5-5 ட்ராஃபி அடிச்சாச்சு. மும்பை இந்தியன்ஸ்ன்னு போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. சரி, நல்லா யோசிச்சுப்பாரு, இந்த இந்த வாட்டி ரோஹித் சர்மா 5 ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல, தோனி 5 ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு. அதாவது தோனி வந்து இன்டர்நேஷனல் ட்ராஃபிஸும் நிறைய வின் பண்ணியிருக்காரு, பட் அதை விட்டு ஐபிஎல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோம்னா ரெண்டு பேருமே ஒரு லெஜெண்டரி கேப்டன்ஸ், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ரெண்டு கேப்டனுமே இந்த வாட்டி பண்ண மாட்டாங்க. ஸோ மும்பைக்கு ஹர்திக் பண்றாரு, இங்கே இப்ப ருத்ராஜ் பண்றாரு. ஸோ டிரான்சிஷன் பீரியடுன்றது மும்பைக்கு சிஎஸ்கேக்கு மட்டும் இல்ல, நிறைய டீம்ஸுக்குமே சொல்லலாம். லைக் ஒரு புது கேப்டன் சுப்மன் கில் பார்க்க போறோம் நம்ம. இல்ல, பட் ஆனா கன்சிஸ்டன்ட்டா இருந்த டீம் வந்து இவங்க ரெண்டு பேர் தானே, சென்னை அண்ட் மும்பை தான் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருந்த டீம். அதான் ஆப்வியஸ்லி சீ ஓ ஒரு சைல்ட்ஹூட் டேஸ்ல இருந்து பார்த்தானே வெச்சுக்கோயேன், அந்த ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆ அப்படி ஏன் சொன்னா அப்படி மும்பைனா ரோஹித் கேப்டன், சிஎஸ்கேனா தல தோனி கேப்டன், அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது எல்லாமே ஆக்சுவலா இப்ப எல்லாம் மாற போகுதுன்றது கிளியரா தெரியுது. அடுத்த ஜென்ரேஷன் நம்ம இப்ப பாக்க போறோம். ஏன்னா ஹர்திக் அதனாலதான் இப்ப நீ சொன்னதுக்கு அந்த ஆன்சர் இருக்குல்ல, நீ வந்து மிட்ல வந்து மாத்திருந்தீங்கன்னா உனக்கு அந்த கரெக்டான டிரான்சிஷன் நடந்திருக்காது நான் நினைக்கிறேன். நீ ஸ்டார்டிங்க நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா யூ கேன் சீ த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்ல ஃபுல்லாவே நீ பாக்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு,
ஆப்வியஸ்லி தோனி இருப்பார் ஹெல்ப் பண்றதுக்கு, எல்லாமே கூட இருப்பாங்க. பட் அகைன் அது நடுவில் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் மேபி சி எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது ஏமோ, என்ன மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன், உனக்கு என்ன தோணுது அப்புறம் சொல்லு. இந்த டிரான்சிஷன் பீரியட எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து ரொம்பவே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்கு. மேபி மேட்சுக்கு முன்னாடி நாள் சொன்ன மாதிரி இருக்கு கம்பேர்ட் டு மும்பை. ஏன்னா இப்ப இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல கூட ஹர்திக் பாண்டியாவையும் மார்க் பௌச்சரையும் ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்டாங்க, எதனால மும்பை கேட்டீங்கன்னு போது அது அப்படியே சைலண்டா இருந்துட்டாங்க, அந்த ஸ்கிப் பண்ணாங்க அந்த கொஸ்டின்ஸை. சோ அதெல்லாம் இன்னும் மக்கள் மதியில வந்து இன்னுமே பயங்கரமா ஒரு ஃபயரை உண்டாக்கிடுச்சு ஆக்சுவலி. வேற சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் அவ்வளவு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் கிடையாது. ஆமாதான், ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்க மாதிரி இருந்தது அந்த குரூப்பை பார்க்கும்போது. ஒரு மாதிரி அவங்களுக்கே ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாம இருக்க மாதிரி, அவங்க ஓபன் அப் பண்ணாத மாதிரி இருக்காது அவங்களோட ஒப்பீனியன் அது. பட் அகேன் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன தோனி தான் மேஜர் டிசிஷன் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆப்வியஸ்லி அதுதான் அவங்களும் சொல்லுவாங்க கரெக்டா. ஸோ எனக்கு தெரிஞ்சு தோனியோட டிசிஷன் தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இதுல வந்து ஓனர்ஸ் டிசிஷன் இருக்கலாம், கேப்டன்சி நீ சொன்னது சார். அவரு கூட வந்து லைக் பத்ரி இருக்காருல, அவர் ஒரு வீடியோ சேனல் வச்சிருக்காரு, அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒண்ணு சொல்லிருப்பாரு. என்னன்னா கேப்டன்ஷிப் வந்து வந்து என் ஸ்ரீனிவாசன் அவரு கூட சொல்லியிருப்பாராம், கேப்டன்ஷிப் வந்து அடுத்த கேப்டன் யாரு அதெல்லாம் வந்து பிரசன்ட் கேப்டனும் கோச் டிசைட் பண்ணிக்கிட்டோம், டீம் ஓனர்ஸோ இல்ல மேனேஜ் மத்தவங்க எல்லாம் யாருமே அதுல இன்வால்வ் ஆக கூடாதுன்னு. சோ இது வெல் தாட் அவுட் பிளானா தான் இருக்கும். ஏன்னா இப்ப நான் சிஎஸ்கே பேஜ்ல ஒண்ணு பார்த்தேன், லைக் தோனி ரித்ராஜோ தோனியோட அந்த வீடியோ பார்த்தேன் இப்ப கேப்டன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ ஆல்ரெடி இது வெல் பிளான்டு தான் தெரியுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு டிபிக்கல் சிஎஸ்கே வே ஒரு சர்ப்ரைஸா வச்சுதான் கொடுத்தாங்க எல்லாருமே அந்த யூனிட்டியா. அவ்வளவு சீக்கிரம் நீங்க வெளியில அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடாது அன்லஸ் இவங்களா சொன்னாதான், புரியுதா உங்களுக்கு? அதுவும் இவங்களா சொல்லல, இன்ஃபேக்ட் ஐபிஎல் பேஜ் தான் வந்து இந்த விஷயத்தை அனௌன்ஸே பண்ணுச்சு. பெருசா தெரியல. அடுத்த ஒரு அஞ்சாவது நிமிஷம் சும்மா டப்ப 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 டப்பன்னு லிங்க் வந்துகிட்டே இருக்கு. நம்ம சேனல்ஸ்ல நம்மளோட பிரதர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போட ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ ருத்ராஜ் கேப்டன் ருத்ராஜ் கேப்டன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இருக்கும் நிமிஷம் வண்டியை நிறுத்திட்டு ஒரு பத்து நிமிஷமா உட்காந்துன்னு நியூஸ படிச்சிட்டு இருக்கேன், எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு ஆக்சுவலி. ஷாக்கிங்கா இருந்தது பிளஸ் வந்து யாருமே வந்து ரொம்ப கஷ்டமா இல்லாத ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு மாதிரி ஹாப்பியான டிரான்சாக்ஷன் இல்ல. நான் எனக்கு see பிராக்டிகலா தேர் இஸ் a mixed feelings, யாருமே கஷ்டமா ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க நீ சொல்ல. இல்ல மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்கும். நீ சொன்ன இப்ப மும்பைக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணீங்களா? இப்ப ரோஹித் இப்ப உள்ள அதிக உள்ள போகும்போது ரோஹித் கத்துறாங்க அந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வந்தது பத்தியா? கண்டிப்பா இருக்கும் வேற மும்பைல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஹேட்ரேட் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எனக்குமே பர்சனலா அவங்க வந்து சடனா அந்த ஒரு டிசிஷன் எடுத்தது இன்னி வரைக்குமே என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், இல்ல வெளியிலயாவது சொல்லிருக்கலாம் மக்கள் முன்னாடி, இல்ல ஒரு ரோஹித் வந்துல இந்த மாதிரி மேபி அவங்க இன்டர்னலா டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு மீடியா முன்னாடி பப்ளிக் முன்னாடி ஐ திங்க் அவங்க சரியா ஹேண்டில் பண்ணல இந்த விஷயத்தான். இன்னுமே அவங்க வந்து ஃபேன்ஸ் மத்தியில வெறுப்பதான் ஆக்சுவலா சம்பாதிச்சிட்டாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பிளேயர்ஸ் குள்ள எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இல்ல. பட் அகைன் அது அது அதுமே வந்து ஐபிஎல் ஆரம்பிச்சு நோ இஃப் ஹர்திக் இஸ் டுயிங் வெல் அது வந்து நல்லா போச்சு, நான் டோர்னமென்ட் நல்லா போச்சுனா தட் இஸ் தி முக்கியமான பாயிண்ட். நான் என்னோட வீடியோலயே போட்டிருந்தேன், இல்ல இல்ல அதான் ஹேமு நான் என்ன சொல்லியிருந்தேன் என்னோட இன்னொரு வீடியோல கூட, ஹர்திக் பாண்டியா அஸ் எ கேப்டன் இந்த சீசன்ல நிஜமாவே ஒரு டஃப்பான சேலஞ்ச் ஃபேஸ் பண்ண போறாரு. இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்குல்ல அவர் பின்னாடி ஹேட்ரேட்டு, இது எல்லாத்தையுமே வந்து ஜிப்பு போட்டு வாயில அடைக்கணும்னா அவர் டைட்டில் வின் பண்ணியா இல்ல டைட்டில் மும்பை மும்பை பொறுத்த வரைக்கும் நீ அப்படிலாம் நினைக்காத. அவங்க வந்து ஏன் இப்ப இந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னு நினைக்கிற, எப்பவுமே சிஎஸ்கேக்கு மேல அவங்க வந்து ரெண்டு ஒரு டிராஃபி இருக்கணும் தான் அவங்களோட எய்மே. இது என்னோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் பா, ஏன்னா ஒரு தடவை நான் பாத்துருக்கேன் அவங்க அந்த ஒரு ஃபைவ்ல இருந்தாங்க, நம்ம த்ரீல இருந்தோம், டப்புன்னு நம்ம ஃபோர் வந்தோம். அவங்க லாஸ்டா ஒரு ரெண்டு மூணு சீசன்ல சரியா ஆடல, மேனேஜ்மெண்ட் பார்த்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் டிராஃபி தான்ப்பா. நம்மள மாதிரி என்ன சொல்றது சிஎஸ்கே மாதிரி அந்த ஒரு எமோஷனலான டிசிஷன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இன்னைக்கு ரோஹித்துக்கு நடந்தது, இன்னும் ரெண்டு சீசன் போச்சுன்னா மொக்கையா போச்சுன்னா இதேதான் ஹர்திக் பாண்டியாக்கும் நடக்கும். புரிஞ்சுக்கோ. பட் ஆனா எடுத்த உடனே அவங்க டிராஃபி கேம் பண்ணுவாங்கன்றதுலாம் நான் நம்மள
டீசென்ட்டான சீசனா ஆரம்பிக்கணும் தான் நினைப்பாங்க கண்டிப்பா. இல்ல இல்ல ஏமோ, இந்த விஷயத்துல என்னால அக்ரி பண்ண முடியாது. நீ ஒன்ஸ் யோசிச்சு பாரு, எதுக்கு இந்த டிராஃபி அவங்க எய்ம் பண்ணலன்னா என்னத்துக்கு அவங்க வந்து இவ்வளவு அவசர அவசரமா வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ட்ரேட் பண்ணணும். இப்ப யோசிச்சு பாருங்க, ரோஹித் அவனுக்கு 5 டிராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு, 5 4 வாங்கி கொடுத்துருப்பார்ல, 5 அவர் வாங்கி கொடுக்கறது பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், சிஎஸ்கேக்கு மேல அவங்களுக்கு ஒரு டிராஃபி இருக்கணும், அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு கெத்து. சரி, அது ரோஹித் தான் ஏன் அடிக்க முடியாதுன்னு சொல்ற, நீ எப்படி சொல்ல வர, அது ரோஹித் இருந்தாலும் அதே தானே பண்றாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ, லாஸ்ட் 3 சீசனா வந்து ரோஹித் அஸ் அ பேட்ஸ்மேனா பெருசா ஒண்ணுமே பண்ணல ஐபிஎல்ல. சரி சார், ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ரோஹித் அஸ் அ கேப்டனா ஓகே, ஓரளவுக்கு அப்பப்ப ரீசனா பண்ணாரு, அஸ் அ கேப்டனாவே அவங்க கொஞ்சம் ஃபெயிலியர் தானே. சரி, லாஸ்ட் இயர் அவங்களுக்கு நிறைய இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது, இருந்தாலும் அவர் வந்து நாக் அவுட் குவாலிஃபைஸ் இருக்க எடுத்துட்டு வந்தாருன்னு வச்சுக்கோ டீம், அதுவே பெரிய விஷயம் ஆக்சுவலி. பட் அதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் சீசன், லாஸ்டா வந்தாங்க சிஎஸ்கே 9 இவங்க 10. சோ அது எல்லாமே அவங்களுக்கு மைண்ட்ல இருந்திருக்கு, மேபி போன இயர் தான் அவங்க ஒரு ஆப்ஷனா வச்சிருந்திருப்பாங்க இந்த வருஷம்னு. பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான். ரோஹித்தே கூட இன்னொரு வருஷம் கொடுத்துருக்கலாம் ஓகே, ஆனா அவங்க டெஸ்பரேட்டா ஹர்திக் பாண்டியாவை கூட்டின்னு வந்து அவரை கேப்டனா வேற ஆக்கிட்டு சோ பண்றாங்கன்னா அந்த 6th ட்ராஃபி அடிக்கணும்ட்டு தான். சோ அந்த ஒரு ப்ரெஷர் ஹர்திக் மேல நிறைய இருக்கு. குஜராத்ல போய் அவர் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் மேட்சே குஜராத் மும்பை தான், சோ அது விளையாடும் போது ஆப்வியஸ்லி அந்த ஒரு பயங்கரம் லெவலா இருக்கு. போட்டிருக்கீங்க பாரு எப்படி பிக்சர்ஸ் செமையா போட்டிருக்காங்க, ஸ்டார்டிங்ல அண்டல் பறக்கட்டும் தான் சொல்லி. சரி ஓகே, நம்ம வந்து ஆப்வியஸ்லி அப்படியே பேஸ்ட் அப்படியே டைவர்ட் ஆயிட்டே இருக்கும். சோ நான் ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்கணும், இது வரைக்கும் எம்எஸ் தோனி அஸ் அ கேப்டனா நிறைய அச்சீவ் பண்ணிருக்காரு. இப்ப நம்ம ஐபிஎல் பத்தி தான் பேசுறோம், சோ அந்த வகையில வந்து பார்த்தா 5 டிராஃபி அடிச்சிருக்காரு எம்எஸ் தோனி. அதுல எது பெஸ்ட் மூமெண்ட் நினைக்கிறேன், எந்த டிராஃபி அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பெஸ்டா தோணுச்சு? எனக்கு வந்து அந்த ரெண்டு சொல்லுவேன் அந்த மாதிரி பார்த்தா, ஒன்று கரெக்டாக ஒன்றுன்னு சொல்ல முடியாது. 2018ல் வந்து அந்த பேண்ட் அப்புறம் வந்து வின் பண்ணது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும். நோ ஃபார் ஆல் த சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்திருக்கும். ப்ளஸ் அது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த டைம், அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இப்போ லாஸ்ட் இயர் அந்த வின் பண்ணோம்ல தோனி, ஐ மீன் ஜடேஜா வந்து 2 balls 10 இருக்கும் போது ஒரு 6 ஒன்று லாங் ஆன் மேலே அடிப்பாரு, அப்புறம் ஒன்று வந்து ஒரு ஃபிளிக்ல ஒரு 4 அடிச்சு முடிப்பாரு. முடிச்சுட்டு அந்த கிரவுண்ட் அப்படியே ஓடி போயிட்டு தோனியை கட்டி பிடிக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ அவரோட ஐ மீன் ட்விட்டரோட டிபி கூட அதான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஜடேஜா தெரியல கரெக்டா. பட் அது மாத்தி மாத்தி வச்சுருப்பாரு. இல்ல இப்போ இது வந்து இந்த ரெண்டு மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆப்வியஸ்லி 2018 எம் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக அந்த 2018 ஆஃப்டர் அந்த 2 இயர் பேனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனல் விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. என்னடா அது, யாரோ பண்ண தப்புக்கு பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இன்னி வரைக்குமே சில ஃபேன்ஸ் மேபி யங் ஃபேன்ஸ்னே நம்ம சொல்லிக்கலாம், அவங்களாம் இன்னி வரைக்குமே நிறைய புரியல அவங்களுக்கு. சிஎஸ்கே ஓனர்ஸ் அவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணதை வந்து பிளேயர்ஸ் மேலே இன்னுமே அவங்க வெஞ்சன்ஸாக இருக்காங்க. தோனி பண்ணிட்டாரு, சின்ன பசங்கலாம் பேசுறவங்களா இருக்காங்க, தோனி வந்து எங்க அப்பா சொன்னாரு தோனி வந்து 2 மேட்ச் ஃபிக்சிங் பண்ணிட்டாராம். சோ அந்த மாதிரி எல்லாம், அதாவது ஒண்ணுமே அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, புரியுதா அவங்களுக்கு? அதாவது ஜஸ்ட் ஒரு டீம், சின்ஸ் நம்ம சிஎஸ்கே நிறைய வின் பண்றதுனால நம்ம ஃபேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லைக் சில ஃபேன்ஸை ட்ரோல் பண்றதுனால அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தா 2 வருஷம் பேன் ஆச்சு, அது வந்து டீம் ஓனர் பண்ணதுனால பேன்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வேற பிளேயர்ஸ் மேல அவங்க வந்து வெஞ்சத்தினோ பிளேயர்ஸ் ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங்ல இன்வால்வ் ஆன மாதிரி இன்னி வரைக்குமே அது சின்ன 2K கிட்ஸ்ல இருந்து மைண்ட்ல ஃபுல்லா அப்படி வளர்த்து விட்டுறாங்க. சோ அவங்க வந்து இன்னி வரைக்கும் என்ன மேட்டர்னே தெரியாம பேசுறாங்க. சோ அந்த வகையில போகுது. சோ அதனால அது ஒரு எமோஷனல் மூமெண்ட் ஆக்சுவலா. 2018ல் வந்து அந்த அடிச்சது வந்து நிஜமா எமோஷன். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா லைக் 2003 நீ சொன்ன மாதிரி டீமை ரீபில் பண்ணி திருப்பி அந்த டீமை கொண்டு வந்து பழைய மாதிரி அது வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த அது சீரியஸாவே அது அல்டிமேட்டா இருந்தது. என்னோட 5 வருஷத்துல என்னோட பெரிய மூமெண்ட் அந்த 2018 தான். 2023 ஆப்வியஸ்லி இருந்துச்சு அந்த ஜடேஜாவோட இதெல்லாம், அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. பட் எனக்கு அது ஒன்னு ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கிறது அந்த 2018 தான். இனி வரைக்குமே அந்த ஷேன் வாட்சன் அந்த லாஸ்டா அந்த அடிச்ச அந்த செஞ்சுரி அண்ட் வின்னிங் ஷாட் 85 அடிச்சோடனே அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிப்பாங்க, தோனி இப்படி ஜஸ்ட் ஒரு தம் மட்டும் காமிப்பாரு, அந்த தம்ப்லயே அந்த அப்படி காமிக்கும் போதே அந்த ஒரு எமோஷன் தெரியும் வேற லெவல்ல, ஜாப் இஸ் டன்ன்ற மாதிரி. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அந்த பிரசன்டேஷன்ல அவர் பேசுற ஸ்பீச், அதுக்காக தான் மோஸ்டா அதை கண்டிப்பா மிஸ் பண்ண போறோம். அது கண்டிப்பா எல்லாருமே அது ஒரு ஒரு டாஸ் அப்பவுமே ஏதாவது ஒரு ரஜினிகாந்த் குட்டி கதை சொல்றாங்க.
தோனியோட ஸ்பீச் அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அது கண்டிப்பா எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த டக் அவுட்ல போயிட்டு மைக் எடுத்துன்னு போய் கேட்பாங்களே, அப்போ வந்து தோனியோ கண்ட் இருக்கும்போது போய் கேட்டாங்கன்னா அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அதெல்லாம். பட் ஆனால் டெஃபினெட்லி டாஸ் வந்து எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஃபினெட்லி நாட்டும் வந்து இப்போ டெஃபினெட்லி எஸ் ஆயிடும் போல இருக்கு. சரி, நம்ம அப்படியே பேசிட்டே இருந்தோம்னா எமோஷனலா பேசிட்டே இருக்கலாம். ஆக்சுவலா நம்ம பிளான் பண்ணது ப்ரிவியூ, முக்கியமான ப்ரிவியூ. நாளைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அட் சேப்பாக். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் மேட்ச், அது எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. அட் த சேம் டைம் ஓப்பனிங் செரமனியும் இங்கே தான் நடக்க போகுது. டிக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ ஆப்வியஸ்லி வீட்டில் நான் டிசைட் பண்ணிட்டப்பா, இந்த பக்கம் வந்து சமோசா பஜ்ஜி கிச்சின் ஏதாவது வச்சுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு ஃபுல் மேட்ச் பார்த்துட்டு நம்ம மக்களுக்கு ரிவ்யூ வேற பண்ணணும். ஸோ அதனால நான் செட்டில் ஆயிடுவேன். ஐ ஹோப் நீயும் அப்படிதான் செட்டில் ஆவன்னு நினைக்கிறேன். ஆனால் உனக்கு கிஃப்ட் இருக்கு கேட்டு டிக்கெட் எல்லாம் வாங்கி வாங்கிட்டு போனேன். அவங்களுக்கே அவங்களுக்கே டிக்கெட்ஸ் கிடைக்கல, நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வகையில ஓகே. இப்ப எப்படி நீ என்ன நினைக்கிற சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச், ஸோ ஒரு ஐபிஎல் தொடங்கும் 2024 ஸ்டார்டிங்லே இந்த பிக்சரை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலி நல்ல பிக்சர் அது, எல்லாருக்கும் ஆப்வியஸா வெயிட் பண்ண வேண்டிய மேட்சஸ்ல வந்து ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே மேட்ச் வந்து கண்டிப்பா இருக்கும்ல. ஸோ எடுத்த உடனே நீ ஆப்வியஸ்லி ஃபாலோ, இது உமன்ஸ் பிரீமியர் லீக் ஃபாலோ பண்ணி ஏன் இல்லையான்னு தெரியல. ஏன்னா நான் என்னோட சேனல்ல ஃபுல்லா ரிவ்யூ பண்ணேன், எல்லா மேட்சுமே ரிவ்யூ பண்ணேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஆர்சிபி உமன்ஸ் கலக்கிட்டாங்க. அதாவது அவங்க 16 வருஷம் என்ன சொல்றது டிராஃபி அடிக்காம நொந்து நூலா இருந்தாங்க, ஆனா உமன்ஸ் அடிச்சுட்டு ஃபேன்ஸே சந்தோஷப்படுத்திட்டாங்க. அப்படியே பெங்களூரே கொண்டாடுது. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் ஆக்சுவலா பெங்களூர்ல, அவன் சொல்றான் நைட்டு ஃபுல்லா யாருமே தூங்கல, அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ஏக்கம் இருந்தது பாத்தீங்களா. என்னதான் மென்ஸ் பண்ணலன்னா கூட உமன்ஸ் அதை அச்சீவ் பண்ணது என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, அது ஒரு மினி சந்தோஷத்தை அவங்க வந்து பயங்கரமா கொண்டாடினாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப லாயலா இருப்பாங்க அவங்களுமே. ஸோ அவங்களுமே வந்து அவங்களுக்குமே ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அவங்களுமே அவங்க டீம் ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க, ரொம்ப லாயலா இருக்காங்க. அதான் நீ சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஹாப்பினஸ் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா இருந்தது அந்த டைம்ல. ஆப்வியஸா நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நானும் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். மிஸ்டர் நாக்ஸோட வீடியோஸ் போஸ்ட் கூட நான் ஃபாலோ பண்ணுவேன், அதுவும் பார்த்தேன். அவருமே நல்லா என்ஜாய் பண்ணிருக்காரு. அவரு வேற லெவல்ல, அவரு அவரு அடிச்சுக்க முடியாது, ஓன் டீமே கலாய்ப்பாரு. ஆனா நிஜமா ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் வச்சுப்பாரு அவர். ஆக்சுவலா கலாய்ச்சாலும் யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க, நல்லா இருக்கும் அவரோட அந்த ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம். எனக்கு தெரிஞ்சவருக்கும் நானே என்னோட இனிஷியல் சேனல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் யூடியூபர் மாதிரி தான் அப்படியே ஸ்லோவா ஆரம்பிச்சு கொஞ்சம் ட்ரோல் எல்லாம் பண்ணிருக்கேன், ஆர்சிபியை பத்தி எல்லாம் ட்ரோல் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம ப்ரொஃபஷனலா வந்துட்டோம், மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஆப்வியஸ்லி ரிவ்யூ பண்ணும் போது நம்ம வந்து அனலிட்டிக்கலா பாக்குறோம், பிராக்டிக்கலாவும் பாக்குறோம். ஸோ அந்த வகையில பார்த்தா நிஜமா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா நீ சிஎஸ்கே எடுத்துக்கோ, மும்பை எடுத்துக்கோ, 5 டிராஃபி வின் பண்ணிருக்கோம், ஆனா ஒரு வருஷம் டிராஃபி அடிக்கலன்னா என்னமா ஃபீல் பண்றோம். ஸோ இதே இதே சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன் கிட்ட நீ கேட்டீங்கன்னா, யோ இத்தனை டிராஃபி வின் பண்ணிருக்கீங்களே, நாங்க இன்னும் ஒண்ணு கூட வின் பண்ணலையா, ஏன் அப்படி பண்றீங்க, 5 வின் பண்ணிட்டு 1 வின் பண்ணலாம் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய மூமெண்ட். அண்ட் இந்த வாட்டி ஐபிஎல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ரீஜெனுவேட்டடா வருவாங்கன்னு தோணுது. ஏன்னா மூமெண்ட்ஸ் அடிச்சிட்டாங்க, மென்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்தாலும் மேபி பிளேயர்ஸ்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தி. ஆனா மக்கள் வந்து பார்த்தா இப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க, மென் உமன்ஸ் அடிச்சிட்டாங்க மென்ஸ் அடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி. நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, தோத்தாலும் நம்மளுக்கு சொல்ல ஒரு சாக் ஒன்று இருக்கு, பரவாயில்ல நாங்க உமன்ஸ் டைட்டில் வின் பண்ணிட்டோம் அதனால வந்து அப்படின்னு சொல்லிட்டு. பட் சும்மா ஜோக்ஸ் அபாட். பட் ஆனா அதான் அவங்க வந்து இப்போ ஒரு மாதிரி காம் மைண்ட் செட்ல இருப்பாங்க நினைக்கிறேன். பட் அகைன் கோரா வந்து ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, கோலி சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஆப்வியஸ்லி உமன்ஸ் எதுவும் அதெல்லாம் பெருசு எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கப்பு திருப்பி வின் பண்ணணும் தான் வருவாங்க. அட்லீஸ்ட் நீ சொன்ன மாதிரி இந்த ஒரு டைட்டில் அவங்க அடிச்சாகணும்னு பார்ப்பாங்க கண்டிப்பா இந்த சீசன் வந்து. அது வந்து மேபி மென்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு கொஞ்சம் பாசிட்டிவ் இல்ல, கண்டிப்பா அந்த அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா. ஏன்னா நீ வேணா பரவங்க செலிப்ரேட் பண்ணாங்க, செலிப்ரேஷன் வந்து கூட சேர்ந்து மொத்தமா தான பண்ணா பண்ணா. அது நான் பார்த்தேன், அது ஆக்சுவலா சம மூமெண்டா இருந்தது. நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, திஸ் இஸ் நாட் ஓன்லி கோயிங் டு ஹெல்ப் ஐபிஎல், WPL அடுத்த லெவல் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடிஷன்ல மும்பை வின் பண்ணாங்கல்ல, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நான் ஃபாலோ பண்ணேன், சரி நம்மளாம் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவேன், அது பிரச்சனை இல்லை. மூலையில எந்த அண்டர்ஸ் கிரிக்கெட் நடந்தா கூட ஃபாலோ பண்ணுவேன். ஆனா இந்த WPL தான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயங்கரமா அடுத்த லெவல் போச்சு. என்னோட 20 மேட்ச் ரிவ்யூல பாத்தீங்கன்னா நான் என்ன ஒன்னே ஒண்ணு தான் சொல்லுவேன், ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் மட்டும் தான் ரொம்ப புவரா இருந்தது. போக போக அதுவும் இம்ப்ரூவ் ஆயிடும். ஆனா நாக் அவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீசென்டா பண்ணாங்க, மேபி அடுத்த வருஷம் அதுவுமே கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஆனா ஹிட்டிங் எபிலிட்டியா இருக்கட்டும், ஃபாஸ்ட் போலிங்ல பேஸா இருக்கட்டும், ஸ்பின் போடும் போது முன்னாடிலாம் அவங்களுக்கு அந்த ஒரு தூக்கி போடுவாங்க தவிர அந்த பேஸ் இருக்காது. ஆனா ஒரு மென்ஸ் ஈக்குவலா தான் இப்ப ஸ்பின்னர்ஸும் போடுறாங்க, பேட்ஸ்மேனும் பார்த்தா ஹிட்டிங் எபிலிட்டி அண்ட் சிங்கிள்ஸ் ரொட்டேஷன் ஸ்வீப் கட் எல்லாம் பார்க்கும் போது பா
வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க உமன்ஸ் கிரிக்கெட்ன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியா எல்லாம் அப்பத்துல இருந்து பாக்குறோம், நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எல்லாம் அப்பத்துல இருந்தே நல்லா விளாடுறாங்க உமன்ஸ். பட் இந்தியன் டேலண்ட்ஸ் வந்து எனார்மஸா இருந்தது ஆக்சுவலா. நிறைய டேலண்ட்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலா. நீ என்ன நினைக்கிற ஆக்சுவலா? இல்ல நம்ம ரெண்டு பேருமே பாத்துட்டு சம்டைம்ஸ் எல்லாம் சும்மா ஃபன் பண்ணுவோம் நம்ம இருக்கா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும் போது இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கும் போதோ நம்ம பார்க்கும் போது என்னடா இப்படி அடிக்கிறாங்க, எங்கேயோ போகுது பால், அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம பேசுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறாங்க கண்டிப்பாக. நீ சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, அந்த பவர் ஹிட்டிங் எபிலிட்டி நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி அந்த பேஸ் நீ சொன்ன மாதிரி அந்த பேஸ் ஸ்விங்கு அதெல்லாமே வந்து இப்போ ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் கரெக்டாக. லெக் ஸ்பின்னர் நான் போட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிரிப் ஆயிட்டோன்னு அவர்த்தெல்லாம் பார்த்தா சோபனான்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பேர் சொல்லணும்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இந்த வருஷம் இந்த WPL சக்சஸ் முக்கியமா RCB வின் பண்ணதுனால இன்னும் நல்லாவே வெளியில தெரிஞ்சது. அதனால என்ன அப்படி கிடையாது, இது வந்து RCB நீ சொன்ன மாதிரிதான் ரொம்ப நாளா வின் பண்ணாம இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்ல ஒரு தெரியல அதுலயுமே வந்து பெரிய ஸ்டார்ஸ் தான் வந்து எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஷாருக் கான் வந்தாரு, எல்லாமே வந்தாங்க. சோ இல்ல எனக்கு என்னன்னா, மக்கள் இப்ப கேக்குறாங்க அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு சொல்ல வரேன் உமன்ஸ் பிரீமியர் லீக். இல்ல அந்த அளவுக்கு முன்னாடி நீ சொன்னல நம்மளுக்கு நடக்கதே தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. அந்த டீம் வாங்குற ஓனர்ஸ் எல்லாமே அந்த மாதிரிதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபியூச்சர்லயுமே. பட் அகைன் பாப்போம், கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. சோ முதல் மேட்சே CSK ஓட, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவங்களுக்கு வந்து மைண்ட்ல அது ஒரு பயம் இருக்கதா செய்ய, வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ரெக்கார்ட் அந்த மாதிரி, நீ ஓவராலா ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், கிட்டத்தட்ட 31 மேட்சஸ் ஹெட் டு ஹெட், அதுல வந்து 20 மேட்ச் CSK வின் பண்ணிருக்காங்க, 10 மேட்ச் RCB வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் ஆக்சுவலா வாஷ்ட் அவுட். சோ அதுலயே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு CSK டாமினேஷன் இருக்கு. அதை விட சேப்பாக்ல 8 மேட்ச் விளையாடி இருக்காங்க, கரெக்டா 8 மேட்ச் விளையாடி இருக்காங்க, அதுல 7 CSK வின்னு 1 வந்து RCB வின்னு. ஆப்வியஸ்லி ஐ திங்க் ப்ரீவியஸா லாஸ்டா நம்ம விளையாண்ட ஒரு 4-5 மேட்ச் ஆக்சுவலா சேப்பாக்கல நம்ம CSK தான் வின்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. சோ அந்த ஒரு அட்வான்டேஜ் கரெக்டா ஞாபகம் இல்ல எப்போ வின் பண்ணாங்கன்னு. அது ஆனா ஐ திங்க் அது ஒரு லோ ஸ்கோரிங் கேம்னு நினைக்கிறேன், லோ ஸ்கோரிங் கேம் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் 2015 மேபி இருக்கலாம். பட் எனக்கு RCB CSK RCB அடிச்சுதான் அதிகமா ஞாபகம் இருக்கு, தவிர தோத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஞாபகம் ஆக்சுவலா. ஒரு கையை விட்டு என்ற மாதிரிதான் இருக்கும். ஓவரால் எடுத்தினாலே அந்த 10 மேட்ச்ன்னு சொன்னினாலே 10 மேட்சா எனக்கு ஒரு 2-3 மேட்ச் தான் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல கேல் சொல்லுவாங்க, ஏ கேல் வந்துட்டாரா முடிஞ்சிச்சுரா, அந்த மாதிரி RCB அப்படிடுவாங்க. அப்ப நம்ம பால் அஸ்வின் வந்துட்டு அப்படியே நியூ பால் தான் போட்டு எடுத்துக்கிடுவார், 4 பால் சாரா 4 பால் விக்கெட் எடுத்துற மாதிரி. அதெல்லாம் சரியான மூமெண்ட். அதெல்லாம் வந்து அந்த ஒரு தோனியோட ஒரு கேப்டன்ஷிப் ஸ்பெஷல். அது ஃபர்ஸ்ட் ஓவரே அஸ்வினை கொடுத்தது, அந்த தூக்குனது, அதெல்லாம் நிஜமாவே ஒரு சரியான டாக்டிக்ஸ் ஆச்சுலாம், அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஓகே இப்போ ஹெட் டு ஹெட் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ சென்னை CSK ஸ்குவாடா இருக்கட்டும், RCB ஸ்குவாடா இருக்கட்டும், நீ என்ன ஃபீல் பண்ற? CSK முதல்ல ஆரம்பிப்போம். ஸோ CSKயோட ஸ்குவாட் பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம பிளேயிங் 11 அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். CSKயோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன நீ நினைக்கிற? நான் ஸ்குவாட் வந்து CSKக்கு பார்த்தா நல்ல பேலன்ஸ்டான ஸ்குவாட் சொல்லுவேன். ஸோ கரெக்டான பிக்ஸ் இந்த வாட்டி எடுத்திருக்காங்க. யாரும் சும்மா ரேண்டமா ஆப்ஷன்ல போயிட்டு எல்லாரையும் எடுக்காம எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாம வச்சுக்காம இப்போ அது வந்து எல்லா டீமே இப்போ கொஞ்சம் கிளவரா பண்றாங்க நான் ஃபீல் பண்றேன். பட் ஆனா சென்னை வந்து அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே செம்ம கிளவரா இல்ல அந்த இதுல பிக்ல இருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து எனக்கு வந்து பேலன்ஸ்டான சைடா தோணுது. ஏன்னா சௌத்ரியும் எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷன்ல CSK செமையா எடுத்தாங்க பிளேயர்ஸ். நம்மளுக்கு என்ன தேவையோ கிடைச்சாங்க, அதுல ரச்சின் ரவீந்திரா வந்து ஸ்டீல் தான், அந்த விலைக்கு வந்து ஒரு ஸ்டீல். அதாவது ரவீந்திராவும் நீங்க மிச்சலையும் ரெண்டு பேரையும் சேர்த்து நீ ஓவராலா கவுண்ட் பண்ணினாலே ஓகே, ஒன்றும் பெருசா இல்ல, 17-16 கோடி தான் டிஃபரன்ஸ். ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்த மாதிரி, இவருக்கு 8 கோடி அவருக்கு 8 கோடின்னு எடுத்த மாதிரி ஆக்சுவலா. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இப்ப வந்து அமைஞ்சுது ஆக்சுவலா. நிறைய பேர் ஆக்சுவலா ரச்சின் ரவீந்திரா இன்னும் T20ல பெருசா அடிக்கல அப்படின்றாங்க, ஆனா ஒரு யங் பர்சன் நல்ல டேலண்ட். இன்னைக்கு பாருங்க, இல்ல இல்ல CSKயோட ஆக்ஷன் எவ்வளவு பெரிய சக்சஸ் பாரு. இன்னைக்கு வந்து கான்வே வந்து இன்ஜுரி, ஓகே, நம்மளுக்கான கரெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரவீந்திரா இருக்காரு. நிறைய பேர் சொல்றாங்க மோயின் அலின்னு சொல்லி, மோயின் அலி இருக்கலாம்,
என்ன ஒரு பிரச்சனை, மோயின் அலி வந்து இப்ப இருக்கிற ரீசென்ட் கிரிக்கெட்ல பட்டாபாக்கியம் விட்டாலேக்கியம் மாதிரி தான் ஆடுறாரு, அக்ரெசிவான கிரிக்கெட். வேற சச்சின் ரவீந்திராலாம் வந்து லைக் எப்படி இப்ப ரித்துராஜ் வந்து ரெண்டு ஓபனர்ஸ்ல யாராவது ஒருத்தர் அவுட் ஆயிட்டா ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபிக்கல் சிஎஸ்கே இன்னிங் சொல்லலாம், 15-16 ஓவருக்கு. அது ரெண்டு பேருக்குமே அந்த டேலண்ட் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா 50 ஓவர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்லா விளையாடுறாரு, T20க்கு அவர்கிட்ட கேம் இருக்கு, அதை விட அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஆப்வியஸா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகவே இருக்கும் அவர்கிட்ட. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆப்வியஸ்லி தோனி அஸ் கேப்டனா இருப்பாரு, அதனால அவருக்கு ஸ்பின் ஆப்ஷன் கிடைச்சாலே அடிச்சு நொறுக்கிடுவாரு நம்மளுக்கு அப்பவே தெரியும். சோ அந்த ஒரு மைண்ட் வச்சு தான் ரச்சின் ரவீந்திராவை எடுத்திருப்பாங்க. சோ இப்ப அதுவும் அவருக்கு ஒரு ஆப்ஷன். சி இப்ப என்னாச்சுன்னா சாண்ட்னரோட பொசிஷன் வந்து இன்னுமே கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா ஒரு கிளாஸ் பிளேயரு வேர்ல்டு கப்ல எல்லாம் கலக்குனாரு, ஆனா பிளேயிங் லெவனுக்குள்ள நுழைய முடியல, ஏன்னா தீக்ஷனாக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரீசன் என்னன்னா அந்த ஒரு வெரைட்டி, ஜடேஜாவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு, இப்ப ரச்சின் ரவீந்திராவும் சாலிடா 2-3 ஓவர்ஸ் போட முடியும், இவரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னா அது ஒரே ஒன் டைமென்ஷனலா போயிடும். அண்ட் அடுத்தது பார்த்தா தீக்ஷனா கேன் போல் இன் பவர் பிளே டெத்ல, புரியுதா உனக்கு? சோ அந்தனாலதான் தீக்ஷனோட பிளேஸ் அப்படியே ஸ்டெடி ஆயிடுது, சாண்டர்னால என்னதான் இருந்தாலும் உள்ள வர முடியல. சோ இது ஒரு ஈக்குவல் ஒரு ஜென்ரலா நான் சொல்றேன் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றது. பட் சிஎஸ்கேட ஸ்குவாட் ஆப்வியஸ்லி நீ சொன்ன மாதிரி அந்த ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இவந்தோ வந்து பத்திரனா வந்து இப்ப இன்ஜுரி ஃபியூ மேட்சஸ் விளையாட மாட்டாரு, இன்கேஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் தி ஐபிஎல் கூட இருக்கலான்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. அந்த வகையில முஸ்தபிசூர் இருக்காரு, அவரும் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர் தான். சோ அதுக்கு நமக்கு பின்னாடி ஆக்சுவலா இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா சஹர், எனக்கு தெரிஞ்சு சஹர் தாக்கூர் ரெண்டு பேரும் கண்டிப்பா விளையாடுவாங்க உள்ள, ஏன்னா தாக்கூர் என்னதான் கம்பேக் ஆனாலும் 2 times ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், அவருக்கு தெரியும் அந்த சிஎஸ்கேட மெத்தட் எப்படின்னு. சாகர் இந்த வாட்டி என்னவோ மாஸ் காமிப்பாரோன்னு தோணுது, ஏன்னா ஐ சீம்ஸ் டு பி ஃபுல்லி ஃபிட். நான் சொல்றேன் திடீர்னு நடுவுல கால் வலிக்குது இது வலிக்குதுன்னு சொல்லிட்டு போகாம இருந்தா சரி, ஆனா எனக்கு என்னவோ சாகர் சீம்ஸ் டு பி ஃபுல்லி ஃபிட்ன்ற மாதிரி தோணுது. நானும் அதான் நினைக்கிறேன், நான் 2-3 வீடியோ எல்லாம் சும்மா பாத்துட்டு இருந்தேன் ரேண்டமா, அந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுவாங்களே, அதுல பாக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தும் சாகரம் தான் வந்து இந்த இது நெட் செஷன்ல ஆரம்பிச்ச மாதிரி பார்த்தேன் நான். சோ அது தெரிஞ்சு அவரு ஃபிட்டா முன்னாடியோட இப்ப கொஞ்சம் ஃபிட்டாவும் இருக்காரு பாக்கிறதுக்கு. சோ எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட் தான், பாக்கிறதுக்கு ஃபிட்டாவும் இருக்காரு, சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பாடி லாங்குவேஜ பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். சோ அந்த வகையில வந்து பார்க்கும்போது துஷார் தேஷ் பாண்டேலாம் லாஸ்ட் டைம் வந்து என்னதான் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் 24 விக்கெட்ஸ் எடுத்தாரு நம்மளுக்கான பேக்கப்புக்கு. பார் துஷார் தேஷ் பாண்டே இருக்காரு, சிமர்ஜித் இருக்காரு, அப்புறம் முகேஷ் சௌத்ரி இந்த வாட்டி வர்றது இன்னுமே ஒரு பெரிய பிளஸ், ஏன்னா இன்கேஸ் முஸ்தபிசூர் வந்து ஃபர்தரா இன்ஜுரி ஆனா கூட நம்மளுக்கு ஒரு லெப்ட் ஆர்ம் பேஸ் போலர் தேவைன்னா நம்ம முகேஷ் சௌத்ரி வச்சு விளையாடலாம். ஆப்வியஸ்லி எனக்கு வந்து வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்னதா வேணா ஒண்ணு சொல்லுவேன் சிஎஸ்கே கிட்ட, என்னன்னா டெத் போலிங். போன வருஷமும் அதே தான் சொன்னோம், ஆனா பத்திரனா வந்து ஒரு இம்பாக்டா வந்து இறங்கிட்டாரு. மேபி கொஞ்சம் நீ சொன்ன மாதிரி டெத் பவுலிங்ல இருக்கலாம், பட் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ்லாம் இருக்கிறதுனால ஐ திங்க் அந்த ஏரியாவும் கவர் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி எஸ் அதுதான் ஸ்பெஷாலிட்டி இல்ல சென்னை கிட்ட, அவங்களோட மைனஸ் அவங்களோட வீக்னஸ் என்னன்றது அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை சூப்பரா கவர் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதுதான் ஆக்சுவலா சிஎஸ்கே கிட்ட, அதனாலதான் இவ்வளவு டைட்டில் அடிக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு நார்மல் டீம் வச்சே இப்படி அடிக்க முடியும்னா அது சிஎஸ்கேனாலதான் முடியும், அதுல எந்த பேச்சுமே கிடையாது. சோ ஓகே தட்ஸ் வெல் ஃபைன். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா சிஎஸ்கே ஹாவ் அ குட் வெரி பேலன்ஸ் ஸ்குவாட், நல்ல ஸ்பின்னர்ஸ், நல்ல பேட்ஸ்மென்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ். டெத் போலிங் வேணா லைட்டா வீக்னஸா இருக்கலாம், பட் ஆனா அது ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்காதுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ என்ன பிளேயிங் லெவன் இருக்கும்? சோ என்னோட பிளேயிங் லெவன் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன், நீ சொல்றியா இல்ல நான் சொல்லிட்டா? முதல்ல நீ சொல்லு. ஓகே, சோ என்னோட பிளேயிங் லெவன் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா. சோ கான்வேவை ஆப்வியஸ்லி ரவீந்திரா ரீப்ளேஸ் பண்ணுவாரு. நம்பர் 3 அஜிங்கே ரஹானே, போன தடவை அஜிங்கே ரஹானே 2.0 பார்த்தோம், இந்த வாட்டி 3.0 பார்ப்போமா? அதுதான் நம்ம பொறுத்து வந்து பாக்கணும். அண்ட் நம்பர் 4 டேரல் மிச்சல், கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன், அதாவது வந்தோடனே டமால் டிமில் அடிக்கிற பிளேயர் கிடையாது, ஆனா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி விளாடுற பிளேயர். நீ அடிச்சுதான் ஆனா அடிச்சாடலாம், சில சில டைம்ல நீ ஸ்டே பண்ணி ஆனா ஸ்டே பண்ணி ஆடக்கூடிய பிளேயர், புரியுதா உனக்கு? ரொம்பவே ஒரு வெர்சடைல் பிளேயர் தான் எனக்கு தோணுது. சோ நம்பர் 4 ஆப்வியஸ்லி மிச்சல், நம்பர் 5 சிவம் தூபே. சோ ஃபிட் ஆயிட்டாரு, நான் ஃபிட் ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்லி நெட்ஸ்ல 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸ்பின்னர்ஸ. சோ ஸ்பின்னர்ஸை கூட்டின்னு வந்தா நம்மால் அப்படியே ஷோல்டர்ல பேட்டை போட்டுன்னு நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி வந்துருவாரு, அதுல பேச்சே கிடையாது. சோ நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா மிச்சல் ஆர் சிவம் தூபே ஃப்ளோட்டரா இருப்பாங்கன்னு தோணுது. ஸ்பின்னர்ஸ் வந்துட்டா தூபே நம்பர் 4 இறக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இல்ல ஒரு மாதிரி பேஸ் மாதிரி போயிட்டு இருந்து இல்ல ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா மிச்சல் முன்னாடி இறங்கணும், ஏன்னா சிவம் தூபேவை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க முடிஞ்சவருக்கும் நியூ பால்ல, அது மெயினா ஃபாஸ்ட் போலர்ஸ். சோ எனக்கு தெரிஞ்சு நம்பர் 5 சிவம் தூபே, அண்ட் நம்பர் 6 ஆப்வியஸ்லி தளபதி ரவீந்திர ஜடேஜா. சோ ஜடேஜா அதே லாஸ்ட் டைம் அந்த ஒரு ஹீரோயிக்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது, சோ இந்த வாட்டியும் காமிக்கணும்னு கண்டிப்பா இருப்பாரு, டெஸ்பரேட்டா இருப்பாரு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் நம்பர் 7 த மேன்
எம் எஸ் தோனி. ஸோ அப்படிதான் நம்ம நம்பர் செவன் சொல்றோம், என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி அவர் இம்பாக்ட் பிளேயரா வருவாரா இல்ல, நான் இப்போதைக்கு பிளேயிங் லெவன்ல வச்சிருக்கேன். ஏன்னா கீப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல கரெக்ட் தான், மேபி ஏன்னா நம்மளுக்கு ஒரு கீப்பர் தேவை. ஏன்னா கான்வேவும் இல்ல, அரவெளி அவினாஷன் ஒருத்தர் இருக்காரு, அண்டர் 19 ஸ்டார், நல்ல டேலண்ட் தான், பட் எடுத்தோடனே அவர் கொடுப்பாங்களா டவுட் தான். ஸோ ஆப்வியஸ்லி எம் எஸ் வந்து இனிஷியலா கீப்பிங் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எம் எஸ் கீப் நம்பர் செவன், நம்பர் எயிட் லார்ட் தாக்கூர், அண்ட் நம்பர் நைன் தீபக் சஹர். அவங்களாம் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் பா, சும்மா சாதாரணமா எடப்படாதீங்க. சோ நம்பர் 10 தீக்ஷனா. ஆனா அவர் வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான், கேட்ச் மட்டும் பிடிக்க மாட்டாரு, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அவரு க்ரூஷியல் மேக்ஸ்வெல் கேட்சியும் விராட் கோலி கேட்சியும் விடாம இருந்தா சரின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்டா 11 வந்து பார்த்தா முஸ்தபிசூர் ரஹ்மான். ஏன்னா எனக்கு ஏன் நான் முஸ்தபிசூர் ரஹ்மான் போவேன்னா, ஆப்வியஸ்லி பத்திரானா இல்லைன்னா முஸ்தபிசூர் தான் நம்ம போய் ஆகணும். பட் இந்த மாதிரி நம்ம சென்னையில விக்கெட்ல வந்து முஸ்தபிசூர் ஒண்ணுமே எஃபெக்டிவா இருப்பாரு. அந்த அந்த ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் நம்மதுல எப்பவுமே ட்ரூவா இருக்கும். ஏமோ சேப் பாக் பொறுத்தவரைக்கும் அந்த ரெட் சாயில் பவுன்ஸ் இருக்கும், ஆனா கொஞ்சம் ஹோல்ட் ஆகும் லைட்டா. அந்த ஒரு அவர் அந்த ரிஸ்ட யூஸ் பண்ணி இப்படி போடுவார்ல, அப்ப அந்த ஒரு மாதிரி ஆஃப் ஸ்டம்ப் வெளியில குத்தி இப்படி வலிச்சு இப்படி வெளில எடுத்துட்டு போவார். யாக்கர்ஸ் விட அதுதான் அவரோட மெயின் பால், புரியுதா உனக்கு? அவரோட ஸ்டாக் பாலே வந்து அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அப்படி அப்படி பால் அப்படி ரிஸ்ட்ல அப்படி போட்டா அப்படி ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி எப்படி டர்ன் ஆகும். ஸோ பேட்ஸ்மேன் ஜட்ஜ் பண்றதுக்கு யோசிப்பாங்க. ஸோ மேபி அது ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாருன்னு தோணுது ஆக்சுவலா முஸ்தபிசூர் நம்ம சேப் பாக் பீச்ல. ஸோ அதனால டெஃபினட்டா வரா. இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11. ஸோ நீ என்ன நினைக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இம்பாக்ட் பிளேயர்? நான் சமீர் ரிஸ்வியை தான் இம்பாக்ட் பிளேயரா வச்சுப்பேன். ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் தான் வரப்போறாருன்ற மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஒரு ரைட் ஹேண்டர் ரைனான் பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல 300 ரன் அடிச்சிருக்காரு அண்டர் 23ல. அவர் இன்னிங்ஸ் எல்லாம் பார்த்தேன், நல்ல டேலண்ட், ரிஸ்ட் சரியான ரிஸ்ட். இப்ப விராட் கோலி சொல்லுவோம்ல, மச்சி கம்பேர் பண்ணல, பட் அந்த ரிஸ்ட் பவர் இருக்குல்ல, லிட்டரலி, அதாவது என்ன சொல்றது, டாப் ஹேண்டு அதெல்லாம் வந்து பெரிய பவர், அந்த பாட்டம் ஹேண்ட் எல்லாம் பெருசா இருந்தா கூட, ஆனா அந்த ரிஸ்ட் பவர் பயங்கரமா இருக்கு அந்த தம்பிக்கு. அடி மட்டி ஆப்டம் வந்தா கூட வளர்ச்சி வந்து அடிக்கிறாரு. நானும் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அவர்த்து நல்லா பவர்ஃபுல் லிட்டரா தான் தெரிகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் பிளேயிங் 11 பிளஸ் இம்பாக்ட் பிளேயர். உன்னோட பிளேயிங் 11 நீ தாராளமா சொல்லலாம். See, நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 பிளேயர்ஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கோ வித் யூ. பட் ஆனால் அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு வந்து நான் போக மாட்டேன். முஸ்தபிசூர், ஏன்னா நம்ம வந்து முஸ்தபிசூர் போகலாம், நீ வேற யார் போக? அதான், நான் அது போக மாட்டேன். ஏன்னா ஜஸ்ட் லுக்கிங் அட் த கண்டிஷன், சென்னை ஃபர்ஸ்ட் கேம் இருக்கிறதுனால மேபி ஐ விட் கோ வித் சாட்னர் ஆர் மோயின் அலி. ஸோ இப்ப நீ சாட்னர் மோயின் அலி போறதா இருந்தா, அப்போ யூ ஆர் கோயிங் டு ப்ளே ஒன்லி 3 ஃபாரினர்ஸ். இல்ல, அப்ப அந்த 11th பிளேயர் யாரு? முஸ்தபிசூர் பதில் சௌத்ரி வச்சு ஆடு. ஓகே, ரைட், லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஹேண்டர். ஓகே, யூ ஆர் டெல்லிங் தட் யூ ஆர் கோயிங் டு ப்ளே ஒன்லி 3 ஃபாஸ்ட் bowlers, ஐ மீன் 3 ஃபாரினர்ஸ். ஓ, ஒன் ப்ளே வித் 3 ஃபாரினர்ஸ் அண்ட் சௌத்ரி இன்ஸ்டெட் ஆஃப் நோ முஸ்தபிசூர். நான் வந்து சௌத்ரிக்கு போயிடு மேபி பிட்ச்க்கு ஏத்த மாதிரி we can play மோயின் அலி ஆர் சாட்னர் னு ஃபீல் பண்றேன். ஓகே, சோ நீ யார வந்து எந்த ஃபாரினர் ஆக்சுவலா போ யூ will take as an impact player? ஏன்னா ஐ திங்க் மிச்சல் தான் இருக்காரு. மிச்சலோட போலிங் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எஃபெக்டிவா இருக்குமான்னு எனக்கு தெரியல, அந்த நோட்ரா சர்ஃபேஸ் கான் ட்ராக்குக்கு. சோ மேபி, சோ நீ என்ன சொல்றனா, ஓகே யூ வில் ப்ளே வித் 3 ஃபாரினர்ஸ், அதுல வந்து பிச்சுக்கு ஏத்த மாதிரி எதர் யூ கோ வித் மோயின் அலி ஆர் சாட்னர் as a impact player. சாட்னரோட நீ என்னதான் நம்ம ஜடேஜா நோ ரக்ஷன் ரவீந்திரா அப்புறம் ஜடேஜா வச்சிருந்தாலுமே சாட்னரோட எக்கனாமி நீ எடுத்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து அவன் அன்பிளேயபிளா இருக்கு. கரெக்டா, அதாவது நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆக்சுவலா சாட்னர் ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல மதியில. அவங்க எல்லாம் புலம்புவாங்க ஆக்சுவலா நிறைய கமெண்ட்ஸ்ல, சாட்னர் ஆட விடுங்கப்பான்னு. பட் இந்த காம்போசிஷன் ஓவரா லெப்ட் ஹேண்ட் டாமினேட்டடா இருக்க கூடாதுன்ற ஆங்கிள் தான் சொல்லுவாங்க. பட் ஆனா மேபி மோயின் அலி கூட போலாம். பட் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஹெமு மோயின் அலின்னு சொல்லும் போது, ஏன்னா இந்த டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்பவே கம்மி. நீ வந்து அதிகபட்சமா லோம்ரார் விளையாண்டினா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான், மத்தபடி எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். என்னோட ஃபர்ஸ்ட் பிக் வந்து சாட்னர் தான். நான் மோயின் அலி ஏன் சொல்றேன்னா, எய்தர் சாட்னர் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பவர் பிளேலயும் போடலாம் சம்டைம்ஸ். சோ எனக்கு புரியுது ஆக்சுவலா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது. ஸ்பின்னை வச்சு ஆர்சிபி அமுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கு பேட்டிங்க்கு அப்படின்னா இந்த நீ சொல்ற லைன் போறது கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும். ஏன்னா
எண்ட்ல இன்கேஸ் ஒண்ணு இல்ல மேக்ஸ்வெல்கோ இல்ல கிரீன்கோ மாட்டிக்கிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கரெக்ட்தான், அதுவும் கரெக்ட் தான். ஸோ அது அப்போ வந்து நீ சொன்ன மாதிரி மேபி அது அந்த ட்ராக்கை பார்த்துட்டு பிச்சு வந்து இன்கேஸ் நம்ம பேட்டிங் ஆள் வேணும்னு சொன்னீங்கன்னா நீ சொன்ன மாதிரி அந்த பவர் ஹிட்டரை கொண்டு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டர் மாதிரி நீ மேபி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது. திடீர்னு போயிட்டு விக்கெட் விழுந்துச்சு ஏர்லியாக விக்கெட் வந்துச்சு போய் அடிங்கடான்னு சொல்லிட்டு அடிக்க விடுற மாதிரியோ அந்த மாதிரி நம்ம எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம டாஸ் ஐ மீன் நம்ம நாளைக்கு அது கண்டிஷன்ஸ் பொறுத்த நம்ம இது பண்ண முடியும். பட் ஆனால் என்னோட இது வந்து நான் இதுதான் போவேன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி விராட் கோலி கேப்டன். நிறைய பேர் சொல்றாங்க விராட் கோலி நம்பர் த்ரீ போனும் வேற ஒரு பிளேயரை நம்பர் ஒன் சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் விராட் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஓபனிங் தான். அங்கதான் டென்ஸ் அண்ட் டென்ஸ் ஆர் ரன் அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி என்னவோ எனக்கு என்ன தோணுதோ ஒரு மிகப்பெரிய பிரேக் கழிச்சு வந்திருக்காரு வச்சு செஞ்சிருவாருன்னு தோணுது எனக்கும். அதான் தோணும் ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வேற வருது. ஸோ செலெக்ஷன்றது ரொம்ப கீ ஃபேக்டரா நிக்குது. ஸோ ப்ரூவ் பண்ணுவார் அவர் கண்டிப்பா, அதுல எந்த பேச்சுமே கிடையாது. ஸோ விராத் அண்ட் ஃபேஃப் நம்பர் த்ரீ ரஜத் பட்டிட்டார். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல ரஜத் பட்டிட்டார் விளையாண்டதை பார்த்துட்டு இவரெல்லாம் எதுக்கு இன்னும் பிளேயிங் லெவன்ல வச்சுக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா பட்டிட்டார் டெஸ்ட் சீரீஸ் அவரோட ஒரிஜினல் கேம் விளாட்ல. அவர் வந்து ரொம்ப நான் டிஃபென்ஸ் காமிக்கிறேன், நான் வந்து ஒரு டெஸ்ட் பிளேயரா நான் உங்க முன்னாடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு எது வராதோ அதை ட்ரை பண்ணி விட்டு என்னோட வீடியோஸ்லயும் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ரஜத் பண்ணிட்டார் வேஸ்ட் கிஸ்ட்லாம் சொல்லும் போது எஸ் ஹி மைட் ஹேட் அ வெரி புவர் இன்டர்நேஷனல் கெரியர் பட் ஆனா அவரோட நேச்சுரல் கேமே அக்ரெசிவ் தான். அதை அவர் அங்க பண்ணல. வேற ஆர்சிபிக்கு போன வருஷம் இன்ஜுரி விளையாடவே இல்லை அவரு. அதுக்கு முன்னாடி வருஷம் அந்த கொல்கட்டாவில் அவர் அடிச்ச அந்த ஹண்ட்ரட் எல்லாம் மேசிவா இருந்தது. ஸோ அதனால கண்டிப்பா அவர் எஃபெக்டிவா இருப்பாரு இந்த இதுல. ஏன்னா கண்டிப்பா அவர் ரன்ஸ் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ நம்பர் த்ரீ ரஜத் பண்ணிட்டார். நம்பர் ஃபோர் The Big Show, Maxwell, கொல்ல ஃபார்ம்ல இருக்காரு அவரு. அதாவது லைஃப் டைம் ஃபார்ம் மேக்ஸ்வெல். ஆர்சிபி மேட்ச் நடந்தாலே கீ விக்கெட் மேக்ஸ்வெல்லா தான் இருக்கும். அண்ட் நம்பர் ஃபைவ் கேமரன் கிரீன். 300 கடபாரை போச்சுன்னா 300 கடபாரை வந்து நிக்குது பின்னாடி. அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஆக்சுவலா, டு பி வெரி ஆனஸ்ட். ரொம்ப யூஸ்ஃபுல் பிளேயர். அதாவது மும்பை வந்து எங்களுக்கு ஹர்டிக் வேணும்னு சொல்லி கிரீன் அங்க தூக்கி போட்டது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கிரீன் வந்து எதுக்கு கிரீன் எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோ ஆர்சிபி அவங்களுக்கு தான் அவ்வளோ பேட்டிங் இருக்கேன்ட்டு. ஆனால் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளியராக இருந்தாங்க எங்கள் பேட்டிங்கை நாங்கள் ஸ்ட்ராங் படுத்துறோம் அப்படின்னு கிரீன் வச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்பர் ஃபைவ் கிரீனு. அண்ட் நம்பர் சிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மஹிபல் லோம்ரார் அவர் விளாடுவேன். ஏன்னா லாஸ்ட் டைமே ஒரு ரெண்டு மூணு இன்னிங்ஸ் நல்லா விளாட்னாரு. இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக்கும் நல்லா விளாடிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர் நல்ல ஒரு டேலண்ட். லாஸ்ட் டைமே ஒரு டூ ஐ திங்க் ஒரு 60 ஏதோ ஒன்று அடிப்பார் செம காட்டு காட்டுவார். ஸோ ஐ திங்க் நான் லோம்ரார் போவேன். எஸ் ஒரு பக்கம் அனுஜ் ராவத்லாம் இருக்காரு, பிரபு தேசாய் இருக்காரு, பட் ஐ வில் கோ வித் லோம்ரார் நம்பர் சிக்ஸ். நம்பர் செவன் டிகே. டிகே என்ன என்ன சொல்றதுன்னே தெரில. நான் 11 சொல்லிடுறேன் உனக்கு, அதுக்கப்புறம் வரும்போது நீ சொல்லு. அதாவது இதுதான் லாஸ்ட் இயர் அவருக்கு சொல்லிட்டாரு, இதான் லாஸ்ட் இயர் நான் ஐபிஎல் விளாட போறேன் அப்படின்ட்டு. அது முன்னாடி வருஷம் ஒரு ஃபினிஷரா இருந்தாரு, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு செலக்ட் ஆனாரு. அதுக்கப்புறமே வந்து பார்த்தா டிகே புவர் ஃபார்ம் தான். அந்த ஒரு 2022 எக்ஸலன்ஸ 2023 அவரால் காமிக்க முடியல ஐபிஎல்லையும். ஒரு ஃபெயிலியர் தான் ஆக்சுவலா இந்த வாட்டி கடைசி. ஸோ அதனால அவரோட பெஸ்ட்டை டிகே பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அவரோட பெஸ்ட்டை கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஹி வில் பி இன் 7. அண்ட் நம்பர் 8 கரண் சர்மா. எனக்கு தெரிஞ்சு கரண் சர்மா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைட்டில் வின்னிங் டீம்ல இருந்திருக்காரு. அதாவது அவர் போலிங் போட்டாரா நிறைய ஓவர்ஸ் போட்டாரான்னு தெரியாது, ஆனா டைட்டில் வின்னிங் டீம்ஸ்ல இருந்திருக்காரு. அண்ட் இப்ப இருக்கிற இவங்க வச்சிருக்க அந்த ஸ்பின் அட்டாக்கை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சு கரண் சர்மா தான் லீடா இருக்கிறாரு, அதுல எந்த ஒருத்துமே இல்லை. அண்ட் இட் கம்ஸ் டு அடுத்தது ஃபாரின் பிளேயர்னு வரும்போது பார்த்தா நம்பர் 9 இன்கேஸ் நம்ம விக்கெட் வந்து லைட்டா பகுலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருந்ததுன்னா டெஃபினட்டா நான் ரீஸ்டாப்லயே விளையாடுவேன். ரொம்பவே டேஞ்சரஸான போலர். அண்ட் கொஞ்சம் இல்ல பவுன்ஸ் இருக்கு அப்படின்னா ஜோசப் விளாடலாம். பட் ஜோசப் என்ன ஒரு பிரச்சனைனா சம்டைம்ஸ் நம்ம கிட்ட அந்த பிச்சர்ல நல்ல பவுன்ஸ் இருக்கும், அவர் போடுறது வந்து பேட்டுக்கு நல்லா வரும். லைக் ருத்துராஜ், ரவீந்திரா, ரஹானே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பேஸ் எதிர்பார்ப்பாங்க, அந்த டைமிங் யூஸ் பண்ணி தான் விளாடணும்னு பேஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அவங்க ரீஸ்டாப்லி தான் போவாங்கன்னு தோணுது. இஃப் இஸ் ஃபிட், ஃபெர்கியூசன் ஃபிட் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ப்ராப்ளி அவங்க நம்பர் 9 வந்துருவாங்க. நம்பர் 10 ஆகாஷ் தீப், நம்பர் 11 முகமது சிராஜ். ஸோ முகமது சிராஜ் தான் லீட் ஒரு இம்பார்ட்டன்ட் போலர், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அதுதான் இதான் என்னோட ஒரு பிளேயிங் 11. ஸோ நீ சொல்ல, நீ ஆர்சிபி ஸ்குவாட பத்தி என்ன நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பிளேயிங் 11 பத்தி சொல்லு. இம்பாக்ட் பிளேயர் சொல்லுவேன். இம்பாக்ட் பிளேயர் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. பிரபு தேசாய் இருக்காரு, அனுஜ் ராவத் இருக்காரு, மயங்க் தகார் இஸ் ஆல்ரவுண்டர். அவரை ட்ரேட் பண்ணாங்க ஆக்சுவலா.
சன்ரைசர்ஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணாங்க, ஷபாஸ் நதீப் அங்க கொடுத்துட்டு மயங்க் தகார இது பண்ணாங்க. மேபி அவர் கூட ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். நிறைய பேர் மயங்க் தகார தூக்கி லெவன்ல போடணும்னு சொல்லுவாங்க, பட் நான் வந்து லோம்ரார் மேல நிறைய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். அவர் நல்ல டேலண்டட், நான் அந்த வகையில போறேன். சோ நீ முதல்ல ஸ்குவாட் ஆர்சிபி ஸ்குவாட பத்தி நீ என்ன நினைக்கிற, அப்புறம் பிளேயிங் லெவனுக்குள்ள போ. ஓகே, நான் ஆர்சிபி ஸ்குவாட் சொல்லணும்னா அவங்க வந்து டு பி வெரி ஆனஸ்ட் அவங்களோட பேட்டிங் பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஓகேவா, சரியான பேட்டிங் லைன் அப் அவங்க. நீ சொன்ன மாதிரி செவன் வரைக்குமே செம்மையான லைன் அப் இருக்கு. யார் வேணா வந்து மேட்ச் வின் பண்ணி கொடுக்கலாம் சிங்கிள் ஹேண்டடா, அந்த மாதிரி ஒரு நோ டீம் அவங்களது. பட் வேற இன்னும் பவுலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் சிஎஸ்கேவோட கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மேபி அவங்க கிட்ட கலெக்டிவா நல்ல பவுலர்ஸ் இருக்கலாம், பட் ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா நீ சொன்ன கரண் சர்மா தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின் பவுலர்னு சொல்லி சொல்ற பத்தியா. எஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே ஒரு வீக்னஸா தெரியுது ஆக்சுவலி கம்பேர் டு சிஎஸ்கே. ஆமா, சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாக்கும்போது அந்த சைட்ல அவங்க அந்த பேலன்ஸ் மிஸ் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. பட் அகைன் என்ன ஸ்கோர் அடிச்சாலும் சேஸ் பண்றதுக்கு அவங்க டீம் இருக்கு. ஓகேவா, இப்ப சிஎஸ்கே நாளைக்கு போயிட்டு 200 எக்ஸாம்பிள் சொல்றேன், 200 அடிச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு திடீர் மேக்ஸ்வெல்கோ கிரீன்கோ இல்லாட்டி யாருக்கோ ஃபேஃபுக்கோ விராத்துக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பிக் டே வந்துதான் அவங்க அவங்களால ஆப்வியஸா. பட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஹேமோ, சீ நீ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சில ஆல்டர்னேட் மேட்சஸ்ல நீங்க இந்த மாதிரி சேஸ் பண்ணலாம், பட் இது ஒரு ஹைலி ரிஸ்கா தெரியலையா? நாளைக்கு ஒரு குவாலிஃபயர்னு போகும்போது என்னதான் கடப்பார பேட்டிங் லைன் அப்பா இருந்தாலும் ஒரு 220 இல்ல கண்டிப்பா அங்கதான் அவங்க மாட்டுவாங்க. நீ வந்து எல்லா கேமும் நீ இந்த இது வச்சு வின் பண்ண முடியாது. ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு குவாலிஃபைங் ஆன ஸ்டேஜுக்கு போவியா இல்லாட்டி ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணுவியா இல்லாட்டி ஃபைனல்ஸ் போவியான்றது டவுட். நான் அதை பத்தி பேசல, நீ பேலன்ஸ் கேட்கறதுனால நான் சொல்றேன். எனக்கும் அது ஃபீல் இருந்தது அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட். ஃபாஸ்ட் போலிங் நீங்க எப்படின்னா நீ மேனேஜ் பண்ணிக்கலாம், பட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. கரண் சர்மா தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் எதை வச்சு சொல்றேன்னா அவர் எல்லா ஸ்குவாட்லயும் இருந்திருக்காரு. மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸை விட ஸ்குவாட்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜாஸ்தி. அது தவிர்த்து மத்ததெல்லாம் டேலண்ட் இருக்காங்க. ஹிமான்ஷுன்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு, அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் இல்ல, ஆனா மிஸ்ட்ரி செம டேலண்ட், கரெக்டா லைன்ல போட்டா அசால்ட்டா நினைச்சிட முடியாது அவரை. பட் ஸ்டில் எல்லாருமே டூ யங். என்ன ஒரு பிரச்சனை வரும்னா அவங்களுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஆப்போசிஷன்ல லைக் சிவம் துபே மாதிரியோ இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு சூரியகுமார் யாதவ் மாதிரியோ டக்குன்னு அவங்கள ஒரு ஓவர்ல காட்டு காட்டுன்னு காட்டிட்டாங்கன்னா கான்பிடன்ஸ் டோட்டலா இறங்கிரும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸுக்கு பவுன்ஸ் பேக் ஆவாங்க. நீ ஒரு வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, இல்ல சாரி அவர் ஃபாஸ்ட் போலர், நீ மத்த எந்த ஒன்னு ஸ்பின்னர்ஸ்னா எடுத்துக்கோ, ஜடேஜா எடுத்துக்கோ, இவங்களெல்லாம் அடிச்சிட்டாலும் தே கேன் கிவ் அ கம்பேக். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, திருப்பி எப்படி கம்பேக் கொடுக்கும் அதுதான் சொல்ல வரேன். ஸோ மேபி ஃப்ரம் திஸ் இயர் லைக் அவங்க வந்து ஏதாவது ஒரு புதுசா பவுலர் கொண்டு வந்து அவங்க வந்து ஷைன் ஆகி அவங்க வந்து பெரிய பவுலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ சொல்ற மாதிரி. பட் அகேன் வித் வாட் எவர் யூ சீயிங் இன் தி பேப்பர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வைஸ் வந்து ஐ ஃபீல் தே ஆர் நாட் எனக்கு மேபி நீ மைக் தகார் அந்த ஒரு ட்ரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கனா ஆப்வியஸா வந்து நோ கண்டிப்பா ஏதாவது நோ இம்பார்ட்டண்டா ஏதாவது அவங்க நினைச்சிருப்பாங்க எங்கயாவது கொண்டு வர எப்படி கொண்டு வரலாம் டீம்ல அப்படி நினைச்சு தான் அவங்க அந்த கொண்டு வந்திருப்பாங்க. மேபி அவர் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்னு நான் பார்த்தேன் அத. சோ ஓகே ரைட், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ன்றது வந்து ஆப்வியஸா ரொம்ப எஃபெக்டிவா. சோ இம்பாக்ட், சோ இம்பாக்ட் பிளேயரா ஆப்வியஸ்லி இப்ப நீ இன் கேஸ் மைக் தகார் போனீங்கனா இம்பாக்ட் பிளேயரா மூணு ஆப்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. மஹிபால் லோம்ரா விளையாடலாம், பிரபுதேசாய் இருக்கும், லோம்ரா கூட நீ இம்பாக்ட் பிளேயரா வச்சு ஆடிக்கலாம். சோ ப்ராப்ளம் இல்ல, பட் ஆனா பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா அவர் இருக்கணும் நான் ஃபீல் பண்றேன். ஓகே ரைட், ஓகே ரைட், ஓகே ரைட் 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 ஓகே. சோ இப்போ நாளைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா உன்னோட பிரெடிக்ஷன் ஸ்ட்ரைட்டா ஓபனா சொல்லிரு. ஓபனா சொல்றேனா, நீ தான் ஸ்டார்டே சொல்லிட்டு 20 மேட்சஸ் சிஎஸ்கே வின் சார், 9 மேட்சஸ் தான் சார் ஆர்சிபி வின், 1 வந்து நோ ரிசல்ட் சார் அப்படி சொன்னல. 20 மேட்சஸ் நம்ம வின், 10 மேட்சஸ் அவங்க வின், 1 நோ ரிசல்ட். பட் ஓகே, பட் எனக்கு என்னன்னா அந்த டேக்கு வந்து யாரும் ஆப்வியஸா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுல அடி ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லு, சிஎஸ்கே ஆர் ஆர்சிபி? சிஎஸ்கே. ஓகே, சோ என்ன என்கிட்ட கேட்டினா நான் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சிஎஸ்கே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னவோ ஆர்சிபி நாளைக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்களோ தோணுது. சோ 50-50 தான், உள் மனசு சிஎஸ்கே சொல்லுது, பட் ஆனா ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி தோணுது. சோ அதனாலதான் 50-50 தரேன். மெயினா அவங்களோட பேட்டிங், அவங்களோட அந்த டாப் 5 அதான் அங்கதான்.
நம்மளுக்கு பத்திரானா ஒரு மிஸ் என்னதான் முஸ்தபிசூர் வந்தாலும் பத்திரானா ஒரு மேஜர் மிஸ்ன்ற மாதிரி தோணுது. என்னதான் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் பட் சிஎஸ்கேக்குன்னு வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன். ஓகே, அது ஒரு சின்ன மிஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா டாப் ஆர்டர்ல சிஎஸ்கே விக்கெட்ஸ் ஆர்சிபி விக்கெட்ஸை கொஞ்சம் கைட்டிட்டாங்கன்னா ஓரளவுக்கு சேஃப் ஆயிடுவாங்க. வேற இன்கேஸ் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ, விராத்தோ ஃபாஃபு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஒரு பக்கம் கிரீனும் மேக்ஸ்வெல்லும் வெளுத்துட்டாங்க, அப்போ வந்து பார்த்தா கொஞ்சம் அந்த ஒரு ப்ரெஷர். ஏன்னா சிஎஸ்கே ஆல்வேஸ் பெட்டர் இன் ஃபர்ஸ்ட் பேட்டிங். எஸ் நம்ம ஃபைனல் சேசிங்ல வின் பண்ணோம், அது எந்த மேட்டரும் இல்லை. பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே செட் பண்ணுவோம் சூப்பரா ஸ்கோரை, 220, 210 அந்த மாதிரி 200 அடிச்சு செட் பண்ணி ஸ்பின்னர்ஸை வச்சு அமுக்குவோம். அண்ட் சென்னை விக்கெட்டும் ஆப்வியஸ்லி பெட்டர் டு பேட் ஃபர்ஸ்ட் அன்லஸ் ஹெவி டியூ. இந்நேரம் அவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க, அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் எடுக்கணும். நீ என்ன சொல்றன்றதை சொல்லு. எனக்கு தெரிஞ்சு 50-50 ஆப்வியஸா பேட்டிங் தான் நானும் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஆர்சிபி அதான் பண்ணணும். ஆக்சுவலா அவங்க பேட்டிங் ஹெவின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க தவறு பண்ற கூடாது. சிஎஸ்கே அவங்க பெங்களூர் மாதிரி நினைச்சு இங்க சென்னையில சேப்பாக்கல நினைச்சிட கூடாது. இல்ல இல்ல, அவங்க யாரா இருந்தாலுமே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கணும் தான் நான் ஃபீல் பண்றேன். பேட்டிங் எடுத்தாதான் ஸ்லைட் அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேம்ன்றதுனால ஆப்வியஸா வந்து சிஎஸ்கே வந்து அந்த ப்ரெஷர் இல்லாம ஆடுவாங்க நார்மலா. ஸோ ப்ரெஷர் இல்லாம ஆடினாலே ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து விக்டரி சான்சஸ் வந்து அதிகம் தான். நார்மலாவே நம்ம ப்ரெஷர் எடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் கேம் மாதிரி தான் இன்னும் ஜாலியா ஆடலாம்னு சொல்லி ஆடுவோம். ரித்ராஜ் வேற அவரோட முதல் கேப்டன்ஷிப், கேப்டன்சில ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 அடிக்கலாங்கடா வா, அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் அகைன் சொல்றேன், நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி அங்க கண்டிப்பா கீழ முடியாது. நான் சொல்றேன் வேணா நம்ம ஒரு சும்மா ஜாலிக்கா வேணா சொல்லிக்கலாம், ஒன் டவுன் ஆடுவாரு ஓபனிங் ஆடுவாரு அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். மேபி இந்த மேட்ச்ல இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு மேட்ச்ல ஏதாவது மேபி பாயிண்ட்ஸ் டேபிள் இன் கேஸ் மேல இருக்கும், சும்மா இந்த ஒரு மேட்ச் இதுவா இருக்கும்னா மேபி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மேபி அந்த லாங் ஆர்லாம் இருக்கிறதுனால அந்த திருப்பி ஃபர்ஸ்ட்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. அந்த மாதிரி ஏன்பா அந்த லாங் ஏர வச்சு, அந்த லாங் ஏர வச்சு என்னென்னலாம் பேச வேண்டியதா இருக்கு பாருன்ற மாதிரிதான் இருக்கு. எனிவே சேமோ தேங்க் யூ, நல்லா இருக்கும். சும்மா ஒரு மேட்ச் ட்ரை பண்றதுல ஒன்றும் இது இல்லை. மேபி நல்லா டாப் டேபிள்ல மிடில் வந்து டாப்ல போயிட்டோம் அப்படி இல்லாட்டி கீழே இருக்கும் வரைய முடியாது அப்படி இருக்கலாம். பாக்கலாம், ட்விஸ்ட் இருக்கும் நிறைய, நான் எதிர்பார்க்கறேன் போக போக. சோ ஆப்வியஸ்லி நீ வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணும் சொல்லிட்டேன், நான் வந்து 50-50 தான் நிக்கிறேன், எந்த டவுட்டும் இல்ல. இட்ஸ் கோயிங் டு பி எ கிராக்கர் ஆஃப் எ கேம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சோ தேங்க்யூ ஹேமோ, இவ்வளவு நேரம் பொறுமையா உன்னோட டைமும் எனக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணது. சோ என்னோட சேனல் ஆப்வியஸ்லி நீ சொன்ன மாதிரி வித் ஆல் யுவர் சப்போர்ட் வித் ஆல் மை சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்னுமே நிறைய நிறைய கண்டென்ட்ஸ் நல்லதா கொடுக்கணும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ உன்னோட டைமும் நீ அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஹோப்ஃபுல்லி வி கேன் டூ சோ மெனி லைவ் கவரேஜஸ் இந்த மாதிரி. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஸ்ட்ரீமிங்க, எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ எனிவே தேங்க்யூ ஹேமோ. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சவொடனே ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கும், கஷ்டம் தான். ஸோ நான் ரிவ்யூ பண்ணுவேன் அண்ட் நடுவில் டைம் ஃப்ரைடே தானே? ஓகே ஆமா ஆமா, பாருங்க அவைலபிலிட்டி இருந்தா சொல்லுங்க, நம்ம வந்து ஜாயின் ஆயிடலாம். கூல் பண்ணலாம். ஓகே தேங்க்யூ. Thank you guys. Bye-bye. Thank you guys. Thank you.